நம்மளாம் அஞ்சு நடுங்கிற புலிகள் காவல் காக்க ஒரு மகான் தியானம் இருந்தாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த மகான் தவம் இருந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் ஊற்றெடுக்கிற அற்புத நிகழ்வு நடந்துட்டுருக்கு. இதை எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிக்க ஈசான்ய ஞான தேசிகர் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு தான் நம்மளுடைய தேடல் பயணம் இருக்க போது. வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ. பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலம், நினைத்தாலே முக்தின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது இந்த ஊர் தான். அந்த ஈசனாரே மலையாய் அவதரித்து நிற்கிற ஊரும் இது தான். இன்னும் சொல்லணும்னா கிரிவலம்னு சொன்னதும் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது இந்த ஊர் தான், திருவண்ணாமலை. இப்படிப்பட்ட இந்த ஊரில் பல ஞானிகளும் மகான்களும் சித்த மகா புருஷர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சித்த பூமியில் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார் போன்ற உலகமே போற்றிய அவதார புருஷர்களும் இன்னும் நாம் அறியப்படாத அவதார புருஷர்களும் இருக்காங்க. அந்த வரிசையில் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக வாழ்ந்தவர் தான் ஈசான்ய ஞான தேசிகர். சரியாக சொல்லணும்னா கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்கிற அஷ்ட லிங்கங்களில் கடைசி லிங்கமான ஈசான்ய லிங்கத்துக்கு எதிர் திசையில் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஈசான்ய ஞான தேசிகர் ஐயாவுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. இதுதான் ஈசான்ய ஞான தேசிகர் ஐயாவுடைய ஜீவ சமாதி. இவருடைய இயற்பெயர் கந்தப்பர். ஆனால் ஈசானிய லிங்கத்துக்கு பக்கத்தில் ஈசானிய திசையை நோக்கி நெடுங்காலமாக கந்தப்பர் தவம் இருந்ததாலேயே இவரை ஈசானிய ஞான தேசிகர்னு பக்தர்களால் அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் பல மதங்கள் இருந்தாலும் இந்து மதத்தில் தான் ஜீவசமாதி அப்படின்ற விஷயத்தை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும். ஜீவசமாதி அப்படின்னா ஜீவன் பிளஸ் சமம் பிளஸ் ஆதி, அதாவது ஆதியாகிய இறைவன்கிட்ட இருந்து வந்த ஜீவனை சமன் செய்தல்னு பொருள். ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், சாதுக்கள் இவங்கெல்லாம் மனதை வெல்றதுக்கு வாழ்க்கையில் கடுமையான ஒழுக்கங்களையும் உயர்ந்த தவ நெறிமுறைகளையும் கடைபிடிச்சு தனது உடலையும் உள்ளத்தையும் மாசில்லாமல் பேணி காக்கிறாங்க. அதன் மூலியமாக அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னையே அறிந்து உயர்ந்தவனாக ஆக்குறாங்க. இதைத்தான் சித்தர்கள் கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சமாதி அடைகிறது அவங்களுடைய ஒரு முடிவு பெறும் நிலையே இல்லைன்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய கட்டளைப்படி சில காரியங்களை சில காலம் இந்த உலகத்தில் தங்கி நடத்தி முடிச்சுட்டு அந்த பரபிரமத்தோடவே திரும்பவும் கலக்கிற நிலை, இதை யோக நெறியின் உச்சநிலைன்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க சமாதி அடைஞ்சாலும் அந்த ஞானிகளுடைய ஆற்றலும் அருளும் அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கிறதா பக்தர்களால் நம்பவும் படுது, உணரவும் படுது. அப்படிப்பட்ட பேராற்றல் இந்த இடத்துல ரொம்ப அதிகம்னு சொன்னா அதுக்கு மிகையாகாது. குறிப்பா சொல்லணும்னா இங்க ஜீவசமாதி வந்து ஐயாவை வணங்கிட்டு போனாலே ஒரு 2 நாளைக்கு அந்த ஆற்றலை நம்மளால உணர முடியும். அதுவும் இங்க அமர்ந்து தியானம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதை விட அதிகமான ஆற்றலை உங்களால உணர முடியும். இதை பத்தின அனுபவங்களை நான் சொல்றத விட இங்க தொடர்ந்து வர பக்தர்கள் சொன்னா இன்னும் சரியா இருக்கும். காலையில 1.5 மணி நேரம் ஜீவசமாதிக்கு பின்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு போனோம்னா அந்த மறுநாள் வரைக்குமே எனக்கு அந்த வைப்ரேஷன் உடம்பில் இருந்துன்னே இருக்கும். அந்த மனம் வந்து ஒரு சமநிலையிலேயே இருக்கும். அந்த 24 மணி நேரத்தில் அடுத்த நாள் வந்து நான் ஒரு வேலை சப்போஸ் வேலை பலம் காரணமாக மெடிடேஷன் பண்ணாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நல்ல வைப்ரேஷன் வந்து கிடைக்காது அன்றைக்கி. எதனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நான் கவலைப்படுவேன். ஆனால் அன்றைக்கி தவம் பண்ணிட்டு போனோம், அன்றைக்கி மறுநாள் வரைக்குமே எனக்கு நல்ல மனநிலை வந்து அமைதியாக அவரோட வைப்ரேஷன் எனக்கு தொடர்ந்து கூட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரின்னு ஃபீல் பண்ணுவேன். அதனாலே நான் வந்து தவிர்த்ததில் தினமும் வந்துருந்தீங்க. பல விதமான மிராக்கள் நடந்திருக்கு. அண்ணாமலையார் கோயிலுக்கு உள்ளே போனால் என்ன மன நிம்மதியோ அதை விட பல மடங்கு மன நிம்மதி இங்கே கிடைக்குது. இன்னும் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. இவர்கிட்ட வந்து கும்பிட்டு போனால் கனவுல வந்து பேசுவார். இவர்கிட்ட உட்காந்து 1/2 மணி நேரம் தியானம் பண்ணால் மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இவரை பார்க்காத ஒரு நாள் கூட இருக்க முடியாது. வந்து பார்த்து இவருடைய சக்தியை உணர்றவங்க எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது வந்து இவரை தரிசனம் பண்ணுவாங்க. மன அமைதி ரொம்ப ரொம்ப கிடைக்குது. தினமும் வந்து இவரை 3 முறை வளம் வந்துட்டு மனசார உட்காந்து பிரார்த்தனை பண்ணாலே எல்லா விஷயங்களும் நடக்கும். வாழ்க்கையில் நம்ம கூட நேருக்கு நேராக பேசக்கூடிய சிவ தூதர்கள் ஒரு வழிகாட்டி வேணும். அந்த வழிகாட்டி
தேடி தான் நான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் அந்த வழிகாட்டுதல் கிடைச்சிது. அவர் மூலமா நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எப்படி வணங்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு இவர் மூலமா நிறைய தெரிய வருது. எனக்கு வாழ்க்கையில் ஒரு குருவை இவர் வழி காமிச்சிருக்காரு. அந்த குரு மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கினு வரேன். அந்த குருக்கிட்ட போய் நான் நிற்கும் போது நான் எங்கேருந்து வந்தேன்றதே அந்த குரு சொல்லிட்டார். நீங்கள் இந்த ஜீவசமாதிக்கு போனீங்க, நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கீங்க என்கிட்ட அப்படின்றதே அவர் எனக்கு சொன்னார். எனக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது. ஏன்னா இப்போ நாம் வந்து சித்தர்கிட்ட பேசுகிறோம், கோவில் அண்ணாமலையார்கிட்ட பேசுகிறோம், பட் நமக்கு அங்கே பதில் கிடைக்காது, தியானத்தில் கிடைக்கும். தியான சக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். தியான சக்தி இல்லாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டி வேணும். அதுக்கு வழிகாட்டி யார் வேணும்னா இவர் காமிப்பார். இவர்கிட்ட வந்து உட்காந்து வணங்கும் போது நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் போகிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கேன், எனக்கு சரியான பாதையை காமிங்க அப்படின்னும் போது யாராவது ஒரு குரு நமக்கு வருவார். அந்த குருவை இவர் காமிச்சு கொடுத்துருக்காரு எனக்கு. அது பிரகாரம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இந்த பரபரப்பான இந்த உலக வாழ்க்கையில் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அலுவலக பணி சம்பந்தமாகவோ அல்லது சொந்த வேலை சம்பந்தமாகவோ வெளியில் செல்லும்போது ஏற்படுகின்ற பதட்டங்கள், ஒரு மன நிறைவற்ற சூழ்நிலைகளால் ரொம்ப இந்த ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் எனக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு எனக்கு என்ன இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தோன்றுதல் இருந்தது. சரி, இதுக்கு அமைதியான முறையில் நம்ம எங்கே போய்ட்டு இதுக்கு இரும்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும்போது இந்த மடத்திற்கு நான் வந்தேன், தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து நான் தியானம் பண்ணிவிட்டு போகும்போதெல்லாம் வெளியில் ஏற்பட்ட இந்த அசௌகரியங்கள் அனைத்தும் மறைந்து போய்விடுகிறது. மனதிற்கு சாந்தம் கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. அதன் பிறகு ஒரு புதிய ஒரு உடம்பிலே ஒரு புதிய தெம்பு ஏற்படுகிறது. அதை கொண்டு நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களெல்லாம் செய்வதற்கு ஒரு உத்வேகமாக இந்த மன அமைதி எனக்கு தூண்டுகிறது. இதை நான் தொடர்ந்து இந்த மடத்திற்கு வந்து செல்வதற்கு இதுதான் முக்கிய காரணமாக அமைகிறது. இப்படி இவங்க கிட்ட பேசி முடித்ததும் ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா இரண்டு புலிகளோடு தவம் இருக்கிற இந்த புகைப்படத்தை பார்த்தேன். இதை பார்க்கும்போது நம்ம எல்லாம் அஞ்சு நடுங்கிற புலிகளே காவல் காக்க ஒருவர் தவம் இருந்திருக்காருன்னா இப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்தவராக இருந்திருப்பாரு. இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுதியில் ப்ரொஃபஸர் டாக்டர் நடராஜ் அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். அவரை பின்தொடர்ந்து ஆசிரமத்துக்குள்ளே போன ரொம்ப பாதுகாப்பாக பல கதவுகளால் மூடப்பட்டு இருந்த ஒரு அறையை திறந்து காமிச்சு, இதுதான் ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா புலிகள் காவல் காக்க தியானம் இருந்த குகைன்னு சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. ஏன்னா அந்த இறைவனே புலிகள் ரூபத்தில் வந்து இவர் தியானம் இருக்கும்போது காவல் காத்த இடம். ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா அண்ணாமலையாரே உண்ணாமலை அம்மன் தாயே அப்படின்னு புலிகளை அன்போடு வருடி கொடுத்த இடமும் இதுதான். இப்பேற்பட்ட அதிசயமான இடத்தை நம்ம பார்க்குற பாக்கியம் கிடைச்சதை நினச்சி ஒரு கணம் மெய் சிரித்து போயிட்டேன். பொதுவாக இந்த இடத்துல யார் காலடியும் பட அனுமதி இல்லை. ஏன்னா இந்த இடத்துடைய புனிதம் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற நோக்கம்தான் அதுக்கு காரணம். எப்படியோ தெரியல நம்மளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த சேனல் மூலிமா உங்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த இடத்துக்கு ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள்லாம் வந்து போனதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொரு அதிசயமும் நடக்குது. அதை கேட்டதும் இன்னும் உச்சக்கட்ட சிலிர்ப்புக்கே போயிட்டேன். அது என்னன்னா கீழே உத்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியுதா, இது தானாக இங்கே உருவாகுதான். இந்த தண்ணி சரியாக கார்த்திகை மாதம் தீப திருநாள் வரும்போது
இந்த குகை முழுசும் நிறைஞ்சு மேலே இருக்கிற இந்த படி வரைக்கும் வருமா? இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் நடக்குமா? இந்த விஷயத்தை இங்கே சுத்தம் செஞ்சு விளக்கேற்றி பார்த்துக்கிற ஒரு அம்மா தான் நம்மளுக்கு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருங்க. இது ஐயாவோட தியான ரூம்பு. இந்த தியான ரூம்பு நாங்கள் சுத்தம் பண்ணி விளக்கேற்றி அழகாக நாங்கள் வச்சிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இது தன்னாலவே தண்ணி உற்பத்தி ஆகி அது மேலே எழும்பி படி வரைக்கும் வருங்க. அந்த தியானத்தை அந்த தியான தண்ணி வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். இந்த தியானம் பண்ண வரவங்க அவங்களுடைய ஞாபகமே இல்லாமல் அந்த அளவுக்கு அவருடைய அருள் அவர் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த தியான ரூம்பில் எப்பவுமே இங்கே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கார்த்திகை மாதம் மட்டும் மேலே படி வரைக்கும் வரும். அதுதான் இதனுடைய அதிசயமே. இது அந்த அம்மா சொல்லி கேட்டதும் இந்த குகையில இறங்கி பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருந்தது. ஆனா இந்த இடம் பொதுவா யார் காலடியும் படாத இடம், யாருக்கும் அனுமதியும் இல்லை. அதனால எனக்கு கேட்க கொஞ்சம் தயக்கமா இருந்தது. இருந்தாலும் ஈசான்ய ஞான தேசிகர் ஐயாவை மனசுல நினைச்சுக்கிட்டு கேட்டு பார்த்தேன். அவங்களும் கேட்டதும் எப்படியோ அங்க இறங்கி பார்க்க அனுமதிச்சாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா புலிகள் காவல் காக்க தியானம் இருந்த குகை. அந்த தீர்த்தம் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். இளநீர் தண்ணியோட அவ்வளோ தெளிவாக இருக்கும். எப்படி நல்லா இருக்கா? அந்த தண்ணி எல்லாம் அவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து கூட வந்து எடுத்துகிட்டு போவாங்கப்பா. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அந்த தண்ணி. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வெளியே இருக்கிற தண்ணியெல்லாம் புழுவு வந்துடும். இந்த தண்ணி மட்டும் ஒரே ஒரு பூச்சி கூட வராது. எனக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த குகைக்குள்ள போயிட்டு வரும்போது எனக்குள்ள புது விதமான உணர்வை உணர முடிஞ்சது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியலை, அப்படிப்பட்ட உணர்வு. இந்த தண்ணியும் மலைகளில் கிடைக்கிற சுனை தண்ணி மாதிரி ரொம்பவே சுவையாக இருந்தது. இந்த இடத்த விட்டு வெளியே வந்ததும் இங்கு ரொம்ப வருடமாக தொண்டு பண்ணிட்டு இருக்கிற ஐயாவுடைய தீவிர பக்தர் ஒரு அம்மா அவங்களுடைய அனுபவங்களை உருக்கமாக ஷேர் பண்ணாங்க. அவரோட அருள் இருக்கிறதுனால தான் என்னால் இங்கே பேச முடியுது. எனக்கு அவரை நினைக்கும் போதோ இல்லை அவரை பற்றி பேசும்போதோ எனக்கு அழுக வந்துடும். மன்னிச்சுக்கோங்க, அழுக அடக்க முடியாது என்னால். மன நிறைவோட தான் நான் இது சொல்கிறேன். என் கை என்றைக்கும் அவர் பிடிச்சிக்கணும். அவர் அருள் என்றைக்கும் எனக்கு இருக்கணும். அவர் பாதத்தை நான் என்றைக்கும் வணங்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த திருவண்ணாமலையிலே இருந்து அவர் எனக்கு அனுமதி கொடுத்து இந்த சேவை செய்யணும். நான் மடத்துக்கு டெய்லியே வரேன், டெய்லியே தொண்டு செய்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரும் வராரு. அவரால் தான் நான் வர ஆரம்பித்தேன். ஆனால் 10 வருஷமாக வரோம். தொண்டு செய்கிறது 2-3 வருஷமாக தான் செய்கிறோம். கடவுள் அருள நான் ஒரு சில நாளில் மன நிறைவாகவே நான் உணர்வேன். இன்னும் நிறைய அவர்கிட்ட நான் பக்தி செலுத்தணும். அதே போல் அவர் அருளும் எனக்கு கிடைக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணுன்ற ஆசைலாம் கிடையாது. ஆனால் அவர் அருள் எனக்கு இருந்து அவர் என்ன வழி நடத்தணும்.
நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு பிடிப்புன்றது வேணும். அது நான் ஐயாவாக நினைக்கிறேன். அது ஐயான்றது தெய்வமாக இருக்கலாம், ஐயாவாக இருக்கலாம், இல்லை கடவுளாக இருக்கலாம். அது நான் பார்க்குறது வந்து இவரால் தான், இவரை கொண்டு தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். அவர் அருள் எனக்கு இருக்குது, ஆனால் வந்து அவரை நம்பி வந்து அவர் நல்லது செய்வார். எனக்கு இது வேணும் அது வேணும்னு பேராசையிலெல்லாம் வராமல் இருந்த போதும். ஏன்னா அவர் ஒரு சன்னியாசி, அவர் நமக்கு எது நல்லது வேணும் கெட்டது வேணும்னு அவருக்கு தெரியும், அவர் செய்வார், அதை நம்ம நம்பணும். ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா எப்பவும் ஒரு வில்வ மரத்து அடியில் நின்று அந்த அண்ணாமலையாரை வணங்குறது வழக்கமா. அதனாலேயே அவர் வணங்கின இடத்திலேயே அவருக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம்தான் அது. மலையாய் அமர்ந்திருக்கும் அந்த ஈசனாரை வணங்கின இடம்தான் இது. ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு பக்கத்தில் இன்னும் பல சமாதிகளை நம்மளால் பார்க்க முடியும். இவங்க எல்லாம் ஜீவசமாதி அடைஞ்சவங்க இல்லை, இவங்க எல்லாம் ஐயாவுக்கு தொண்டு செய்த மடாதிபதிகள். இவங்களுடைய சமாதிகளும் இங்கே தான் இருக்குது. இந்த வீடியோ பதிவு மூலிமா ஜீவசமாதி பற்றியும் இந்த ஜீவசமாதியில் இருக்கிற பேராற்றல் பற்றியும் இங்கே நடக்கிற அதிசயங்கள் பற்றியும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ஈசான்ய ஞானதேசிகர் ஐயாவை வணங்கி அவருடைய அருளாடிங்க. இது ஒரு பார்ட் 1 வீடியோ தான். ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு பார்ட் 2 வீடியோவாக நம்மளுடைய அடுத்த தேடல் பயணத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.